శివాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అష్టగురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த பாதம் ஆரம்பிக்க வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணார், அதுக்கு சமாதானம் சாதிச்சிட்டார். ஆரம்பிச்சுதான் ஆகணும், ஏன்னா பிரம்ம காரியம் இந்திரியங்களுக்கு எல்லாம் இல்லை, அதாவது பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்படுவது இல்லை, அவைகள் நிச்சயமா இருக்கு. அந்த மாதிரி சில பேர் ஆக்ஷேபம் பண்ணிட்டாருனாக்கா தப்பது, அந்த கண்டனம் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் இந்த பாதம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சாதிச்சிட்டார். இப்போ இந்த பாதத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, என்ன என்ன விசாரம் பண்றா? போன ஸ்லோகத்துல வந்து போன இதுல சொன்னோ காக்காவுடைய பல்லு எத்தனை இருக்கு அப்படின்னுட்டு என்ற மாதிரி இது என்ன இந்த பாதத்துல அப்படின்னா ஒரு கேள்வி வந்தது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால எட்டு அதிகரணங்கள்ல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு இப்ப விசாரிக்கிறார். இங்க வந்து எட்டு அதிகரணம், முதல் அதிகரணமானது பிராணத்துக்கு இந்திரியத்துக்கு உற்பத்தியை சொல்றது, ரெண்டாவது அதிகரணம் அந்த பிராணம் இருக்க இந்திரியங்கள் அதனுடைய சங்கை எத்தனை எத்தனை இந்திரியங்கள் இருக்கு அப்படின்றது ரெண்டாவது அதிகரணம். மூணாவது அதிகரணம் பிராணன் அணுவா அல்லது விபுவா, அதனால அதனுடைய பரிமாணம் எப்படி, அது அளவு எப்படி, ஜீவன் மாதிரி அணுவா இருக்கா அல்லது பெருமாள் மாதிரி விபுவா இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டாது. அதன் பிறகு முக்கிய பிராணன் ஒண்ணு இருக்கு பாருங்க, நம்ம சுவாசம் பண்றவன் அந்த முக்கிய பிராணனுடைய சுரூபம், அது அணுவா எப்படி, அதனுடைய ரூபம் எப்படி, அதாவது அது வாயுனுடைய வியாபாரமா அல்லது வாயுவேவா அல்லது வாயுனுடைய விசேஷமா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு நாலாவது கிரணத்துல விசாரம். அஞ்சாவது கிரணத்துல அந்த சிரேஷ்ட பிராணன் முக்கிய பிராணன் இருக்கே அது அணுவா விபுவான்னு கேள்வி. அதன் பிறகு இவைகள்லாம் அதிஷ்டானம், எதுக்கு அதீனமா இருக்கு, எதுக்கு இதெல்லாம் அதீனமா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்வார். அதுக்கப்புறம் இந்திரியங்களும் முக்கிய பிராணனும் ஒன்னேதானா, அது இது வந்து எனக்கா இந்திரியாதிகளே பேர், அதாவது இவைகள்ல பிராண சத்தத்தினால சொல்லப்படுறது முக்கிய பிராணன் தான், ஆனால் இந்த இந்திரியங்கள் பயனொன்னு சொன்ன பயனொன்னு சொல்ல போறோம் அதெல்லாம் வந்து பிராணசத்த வாக்கியமா இருந்தாலும் அவைகள்லாம் கௌரவமா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாவது அதிகரணம். எட்டாவது அதிகரணத்துல எட்டு திருப்தியை பத்தி சொல்ல போறேன், சந்தியாமூர்த்தி கிளப்தி அதிகரணம், ஒரு இதுவரையும் சமட்டு திருப்தி, அதன் பிறகு எட்டு திருப்தி நமக்கெல்லாம் உடம்ப கொடுக்கறது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, அதுல நம்மளெல்லாம் எப்படி நம்மளெல்லாம் சிருஷ்டிப்ப, உடம்ப கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து இந்த மாதிரிலாம் சேர்க்க பண்றோம் இல்லையோ, இதுக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இந்த வெஷ்டி சிருஷ்டி கர்த்தா யாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு எட்டு அதிகரணங்கள் இந்த பாதத்துல இருக்கு. இந்த எட்டு அதிகரணங்களுடைய கிரமத்தை இப்ப சொல்றாரு. இதுல வந்து முதல் அதிகரணமானது, முதல் அதிகரணம் பிராணனுக்கு உற்பத்தி சொல்லப்படுது, பிராணனுக்கு உற்பத்தி சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னாக்கா போன பாதத்துல மூணாவது பாதத்துல முதல் அதிகரணத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லப்பட்டது, அது வந்து தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது, இந்திரியங்கள்னா சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அதனால அங்க முதல் அதிகரணத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தியானது சொல்லப்பட்டது, தாமச அகங்காரத்திலிருந்து ஆகாசத்துக்கு உற்பத்தி. இந்த இங்கே முதல் பாதத்துல இந்திரியங்களுக்கு உற்பத்தி சொல்றது, இது சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி உண்டாகிறது. அதனால அங்க வியத அதிகரணத்துக்கு என்ன நியாயம் உற்பத்தி உண்டுன்னு சொன்னமோ அதே மாதிரியாக இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டுன்றது முதல் அதிகரணத்தினால சொல்லப்படுறது. கடைசி அதிகரணமானது எஷ்டி சிருஷ்டியை சொல்றது, அதாவது எட்டு திருஷ்டிக்கு யாரு கர்த்தா, சாக்ஷா சதுர்முகனா அல்லது சதுர்முகனுக்கு அந்தரியாமியாக இருக்கிற எந்திரமானா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு பூர்வபட்சி சொன்னா
சதுர்முகன்தான் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு சமாதானம் கிடையாது. அந்த அந்தரியாமி எம்பெருமான் சதுர்முகனுக்கு அந்தரியாமியாக எழுந்துள்ளிருக்கான். அதனால அவனே கர்த்தா, இவன் பிரயோஜிய கர்த்தா மாதம். அதாவது என்னன்னா, அம்பு அம்பு விடுறவன் யாரு? பெருமாள். அம்பா இருக்கிறது சதுர்முக பெருமா. அந்த மாதிரி அதாவது பிரயோஜகர்த்தா பிரயோஜகர்த்தா பிரயோஜகர்த்தாவா இருக்கிறவன் இவன். யாருன்னாக்கா இந்த ஜீவனான சதுர்முகன். பிரயோஜகர்த்தா எம்பெருமான் அந்தரியாமியா இருந்து சரீரியா இருந்து ஆத்மாவா இருந்து அவனை நினைக்கிறான் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டது. இப்ப என்னாச்சு, இது ரெண்டாவது அதிகரணம் போன போதத்துல தேஜோ அதிகரணம். அந்த அதிகரணத்துல எப்படி சொன்னோம், ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னி அக்னிராபா அத்ய பிருத்திவி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி சிருஷ்டி, பரமாத்மாவுக்கு சேர்ந்த சிருஷ்டியா அல்லது அதந்த தத்துவத்திலிருந்து சிருஷ்டியா அப்படின்னு கேள்வி கேட்டு பரமாத்மா கிட்டேந்தான். அதாவது வாசரீதியான பரமாத்மா கிட்டேந்து தேஜசுத்தி, தேஜசரீதியான பரமாத்மா கிட்டேந்து ஜலத்தினுடைய சிருஷ்டி, ஜலசரீதியான பரமாத்மா கிட்டேந்து பிருத்திவியினுடைய சிருஷ்டின்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்கே எம்பெருமான் அந்தரியாமியா இருக்கான் சதுர்முகனுக்கு. அந்த சதுர்முகனுக்கு அந்தரியாமியா இருந்து இவன் வந்து எஷ்ட திருஷ்டிய பண்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால முதல் அதிகரணம் ஆகா வியதிகரணத்தினுடைய சாயை அதனுடைய நீதி, கடைசி அதிகரணமான சந்யாமூர்த்தி கிளப்தி அதிகரணம் அந்த அதிகரணத்துல தேஜோ அதிகரணத்தினுடைய நீதி. நேற்று சொல்றது சொன்னார், இந்த முதல் அதிகரணமும் கடைசி அதிகரணமும் நேரா தொடர்பு இருக்கு. நீதி என்ன பிரசங்கமா வரும் அப்படின்னு நேற்று சொன்னோம். அதனால இந்த நேருக்கு நேரா சம்பந்தம் இருக்குன்றது உண்மை. நேருக்கு நேரா இந்த முதல் அதிகரணத்துக்கும் கடைசி அதிகரணத்துக்கும் தொடர்பு இருக்கு சங்கதி. அதுவும் எப்படி, முதல் அதிகரணத்துல சாட்சாத் எம்பெருமானிட்டேந்து உற்பத்தி, ஆனால் கடைசி அதிகரணத்துல அந்த அந்தரியாமி எம்பெருமான் அந்தரியாமியா இருந்து சிருஷ்டி பண்றான். அது தாமச அகங்காரத்தினால் உண்டாச்சு ஆகாசம், இது சாத்விக அகங்காரத்தினால் இந்திரியங்கள். அதனால ரெண்டும் சமான நியாயம். தேஜோதிகரணத்திலேயோ அந்தந்த வஸ்துவனுடைய அந்தரியாமியான எம்பெருமான் கிட்டேந்து அடுத்த தத்துவம் உண்டாகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சந்தியாமூர்த்தி கிளப்தரிகரணம் கடைசி அறிகிறார். அதுல எம்பெருமான் அந்தரியாமியா இருக்கான் சதுர்முகனுக்கு. அவன்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய வெட்டி திருஷ்டியினுடைய உற்பத்தி உண்டாகிறது அப்படின்றதுதான் அப்படிங்கிறது சொல்லப்படுறது இப்படி முதல் அதிகரணத்துக்கும் கடைசி அதிகரணத்துக்கும் இது சங்கதி. அதுவும் அந்த நீதியை சாய்க்கிறார். இதுதான் தேசியம். அழகா நீதியை பிரிச்சு காமிக்கிறார். தேஜோதிகரண நீதி எங்க வரும், வேதோதிகரண நீதி எங்க வரும் அப்படின்றது சொல்லப்பட்டது. சரி, அப்படியானாக்கா இந்த எண்ணிக்கை இந்திரியங்கள் எத்தனை, இந்திரியங்கள் எத்தனைன்னு எதுக்கு சொல்லணும், அது சொல்லவே வேண்டாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, சங்கியா அதாவது இந்திரியங்கள் எத்தனை, அதனுடைய அளவு என்ன, அணுவா விபுவா அப்படிங்கறதுன்னா கொரியோ, அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உபாசனம் பண்ணணும். இந்த உபாசனம் பண்ணச்ச அந்த உபாசனங்கள்ல இந்த சங்கே எல்லாம் கூட சொல்லப்படுறது. அதெல்லாம் கூட அந்த சங்கியெல்லாம் இருக்கு பாருங்க, அவைகளை கூட நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இந்திரியங்களுடைய சங்கிய என்ன, அதனுடைய அளவு என்ன, அதே மாதிரி அந்த பிராணவாயு இருக்கு பாருங்கோ, சிரேஷ்ட பிராணம், அது முக்கிய பிராணம், அது வந்து உபகரணமா இருக்குது, அதுக்கு அணுத்துவம் இருக்கு, அதனுடைய விருத்திகள்லாம் எத்தனை, பஞ்சவர்த்தி
ஸ்தானாபானம் ஞான உதானம் சமானமா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அது. இவைகள்லாம் சேர்ந்து சொல்றது அது. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த படமே அந்தந்த உபாசனங்கள் உபாசனங்கள்ல அவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு, அல்லது உபாசனங்கள்ல இருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த உபாசனத்தை சொல்லணுமா, உபாசனத்துல இவெல்லாம் அனுசந்தானம் உண்டு, உபாசனத்தினுடைய அனுசந்தானம் உண்டு, அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்றது. அதனால அதுவும் தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நாகிரகீத விசேஷம்னு ஒரு நியாயம் உண்டு. விசேஷம் தெரிஞ்சுக்காம விசேஷத்தை சொல்லவே கூடாது, பார்த்துக்கோங்க. விசேஷணத்தை தெரிஞ்சிக்காம விசேஷத்தை சொல்லவே கூடாது. இப்ப பெருமாள் இருக்க, பெருமாள் சொன்னா எப்படி சொல்லணும்? பெருமாள் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், சுயப்பதித்துவம், இந்த மாதிரி பெருமாளுடைய சுரூப நிரூபக தர்மங்களை சொல்லணும். அவைகள்லாம் சொன்னாதான் பெருமாள் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சுரூப நிரூபக தர்மங்கள், நிரூபித சுரூப குணங்கள், விசேஷணங்கள், அவைகள்லாம் என்னது அப்படின்னாக்கா, பெருமாள் காரணிக்கன், பெருமாள் சர்வஜன், பெருமாள் சத்துசங்கல்பன், பெருமாள் வாத்சல்யத்தோடு சேர்ந்தவன், அவன் சுரபன், சௌலபியம், சௌசீல்யம், இதெல்லாம் சொல்ற முடியும். நிரூபித சுரூப விசேஷங்கள், அதனால இந்த மாதிரி விசேஷங்களை சொல்லி பெருமாளை சேர்த்தாதான் சோத்திரமா இருக்கு, அன்மைக்கும் நமக்கு பாக்கியமா இருக்கும். அதனால இந்த மாதிரி அக்ரஹீத விசேஷணத்தை வச்சு சொல்லக்கூடாது. அக்ரஹீத விசேஷணத்தை சொல்லக்கூடாது, கிரகீத விசேஷணத்தை வச்சு சொல்லணும். விசேஷங்களோட சேர்ந்துதான் இவைகள் எல்லாம் நாம சொல்லணும். விசேஷணங்கள் இல்லாமல் சொன்னாக்கா அது ஸ்புரிக்காது. இங்க வந்து விசேஷணங்கள் என்னது அப்படின்னாக்கா, இந்த உபாசனத்துல நமக்கு இந்திரியங்கள்லாம் கொடுக்கிறவன், எத்தனை இந்திரியங்களும் கொடுக்கிறவன், பிராணனை கொடுக்கிறவன், அந்த முக்கிய பிராணன் எப்படி இருக்கும், முக்கிய பிராணன் எப்படி இருக்கும், அது அணுவா இருக்குமா, விபுவா இருக்குமா, அது எத்தனை விதமா இருக்கும், இந்த மாதிரியாக பலவித கேள்விகள்லாம் வரலாம். அவைகளோட அதெல்லாம் உபனிஷத்து உபாசன துவாரா நமக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கிறது. அவைகளை அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு உபாசனம் சித்திக்கும். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல, இது உபாசனங்கள்லாம் பண்ணிச்சா வந்துட்டு போறது, அதை இங்க எதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னு கூட கேள்வி வருமோ இல்லையோ, இங்க விசாரணையே பண்ண வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால அதுக்கு என்ன சொல்ற சுவாமி, ஒரு அழகான ஒரு பலனை சொல்றேன். ஆளந்தார் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆத்மாதி இடத்துல எனக்கு தான் இருக்கேன், தேகேந்திரிய மனஸ்தான தீப்யோன்யோனன்ய சாதனா அப்படின்னு சொல்லியிருக்கார். தேக இந்திரிய மனசு புத்தி பிராணம் இந்த அஞ்சுத்த காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன், இவன் சொப்பிரகாசன் அப்படின்னுட்டு அங்க சொல்றக்க. தேகேந்திரிய மனஸ்தான தீப்யா அந்ய சாதன அனன்ய சாதனா தீப்யோன்யா அனன்ய சாதனா அப்படின்னு சச்சிருக்கேன். அதனால அந்த கணக்குல பார்க்கணும். இந்த மாதிரி இந்திரியத்துக்கு உற்பத்தி சொல்லல, முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி சொல்லல, இவைகளுக்கு அளவெல்லாம் சொல்லல. அப்படியானாக்க பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி இதெல்லாம் நிச்சயமாக கூட ஆகிவிடும். நிச்சயமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிராணனே நிச்சயமா தான் இருக்குதே, அப்ப ஜீவனை எதுக்கு நிச்சயமா உனக்கு கல்பிக்கிறேன், அந்த பிராணனே இதுவா இருந்துட்டு போட்டோம், ஜீவனா வந்துட்டு போட்டோம், பிராணக்கால விலட்சணமாவத்தையும் இல்லை, பிராணனே இருந்துட்டு போட்டோமே, இந்திரியமே ஜீவன், பிராணனே ஜீவன், மனசே ஜீவன், புத்தியே ஜீவன், அப்படியே இருந்துட்டு போட்டுமே. அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துடும், அந்த கேள்வி வரக்கூடாது. அதே மாதிரி அது மாதிரி சந்தேகம் வந்து அதுல மனசு நினைச்சிட்டு துணிச்சுக்கோங்க வாழ்க்கை, அது தவறா போயிடும். தவறான சித்தாந்தத்தை அவ எடுத்துட்டு வாழிடுவான். அதனால என்ன பண்ணணுமா, பிராணன் இந்திரியம் மனசு புத்தி இவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன்,
இவைகள்லாம் அவனுக்கு உபகாரமா இருக்குது, உபகரணமா இருக்கு, அவ்வளவுதான். அததான் இங்க கிரகிக்கணும், அததான் கிரகிக்கணும். அதனால அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த விசாரம் பண்ணலைன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, புராணம்லாம் அதுவே நித்தியம்னு ஆயிடும், நித்தியம்னு ஆயிடுச்சுனாக்கா அதுவே ஜீவன் ஆயிடும், அதுவே ஜீவன் ஆனது போட்டுமே. என்னது கோதம் புதுசா ஒரு ஜீவனத்தை கல்பிக்கணும் அப்படின்லாம் கேள்வி இருந்தோம். அதனால அந்த அதுக்கெல்லாம் ஆத்மத்துவம் வராது. அதனால ஜீவ வைதர்மியம் சொல்லணும், ஜீவனை காட்டிலும் வைதர்மியத்தோட கூறினது. ஜீவன் நித்தியம், இந்திரியம் அனித்யம், ஜீவன் அணு இந்திரியமோ அணு, ஆனால் ஜீவன் சுப்பிரகாசம், இந்த இந்திரியமோ அப்பிரகாசம், சொதகா பிரகாசம் கிடையாது. அது மாதிரி பிராணம் அப்படிதான், ஜீவனை ஆசிரியத்துதான் இந்த இந்திரியம் பிராணம் மனசு புத்தி தேகம் இவைகள்லாம் இருக்கு. அதனால இவைகளை காட்டிலும் லட்சணமானவன் ஜீவன் சொன்னாதான் சரியாகும். அது சொல்றதுக்கோசரமும் இந்த பாதத்தை ஆரம்பிக்கிற, இந்த பாதத்துல இந்த சஞ்சை இதெல்லாம் சொல்ற. ஜீவன்றது பாருங்கோ, இந்திரியன்றது எத்தனை, பதினொன்னு சொல்ல போறோம், ஏழுன்னு ஒருத்தன் பூர்பட்சி பண்றான் கிடையாது, பதினாலுன்னு ஒருத்தன் பூர்பட்சி பண்றான், சித்தாந்தியோ பதினொன்னு அப்படின்னு சொல்ல போறோம். இந்திரியம் தான் பதினொன்னு தான். இப்ப அது சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரியன் நிறையன்னு அர்த்தமாயிடும், ஒரு நியதி வராது, ஒரு நியதியே வராது. நியதி வரணும், எதிரையுமே நிலையாத்மகமான ஞானம் வந்தாத்தான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அது வந்து மதில் மேல் பூனையா இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா வந்ததுன்னாக்கா அதுல உபஸ்தி வரவே வராது. அது வரணும், வியவஸ்தை வரணும்னாக்க என்ன தெரிஞ்சுக்கணும், நிர்ணயாத்மக ஞானம் வரணும். அந்த நிர்ணயாத்மக ஞானோடது என்னது அப்படின்னாக்கா, இது இவ்வளவுதான், இந்திரியத்துக்கு உற்பத்தி ஒன்று, இந்திரியமானது பதினொன்று தான், இந்திரியம் அணுவாத்தான் இருக்கும், பிராணன்றது அணுதான், அதுக்கும் உற்பத்தி உண்டு, அது பஞ்சவர்த்தியோட இருக்கும், இப்படி இல்லைன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் சொல்லிட்டோம்னாக்கா இத இந்த கணக்குல வச்சுன்னு போனோம்னாக்கா எல்லாம் ஸ்திரமா போயிடும். இல்லாத போனா வந்து பதினொன்னு ஒன்றா பத்து ஒன்றா ஏழு ஒன்றா ஒன்பது ஒன்றா ஒன்னு ஒன்றா எத்தனையோ கேள்விகள் வரும். ஒரு நையாயகன் கர்மேந்திரியத்தையே ஒத்துக்கல, ஞானேந்திரியம் அஞ்சு மனசு ஒண்ணு ஆறுதான் அப்படின்றான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றா, அது தப்பு. சாயங்கிரம் நாமளும் பதினோரு இந்திரியும் சொல்றோம் வேதாந்திகளும். அதனால நம்ம சித்தாந்தம் சரியா போறது, அவன் சித்தாந்தத்தையோ அது ஒத்து வராது. தார்க்கிகன் ஐயாயிரம் பட்சத்தான் இந்த மாதிரிலாம் கேள்வி வந்துடும், அந்த கேள்வி எல்லாம் வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாமல் நிர்ணயாத்மகம் ஞானம் வரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த பாதத்துல எட்டு அதிகரணங்கள்னால விசாரம் பண்ற பாஷ்யகாரரும் சூத்திரகாரரும். ஆனா இதை வந்து ஏற்படக்கூடாதுன்னு அழகா பிரிச்சு காமிக்கிறார். இத பாருங்க, அஷ்டாவத்ர அதிகாராக பிரதம இஹ வியன்னீதி ருப்பேந்திரியாணாம் தேஜோ வண்ணோத்த நீதிம் திரடயதி சரமே வியஷ்டி பேதஸ்ய சிருஷ்டௌ சங்க்யாமானாதி சிந்தாஸ்வபி ததுபகிதோபாசனாத்யைப்பலம் ஸ்யாத் பிராணாதித்யஃ ப்ரமாதா ப்ருதயதி விஷதீ கர்த்வமப்யேஷ பாதஹ அப்படிங்கிறார் சுவாமி. அத்த இங்கே இந்த பாதத்துல அஷ்டௌ அதிகாராக எட்டு அதிகரணங்கள் இருக்கு. ஏற்கனவே எட்டு அதிகரணம் சொல்லிட்டோம், எட்டு அதிகரணங்கள் இந்த அதிகரணம் இந்த பாதத்துல இருக்கு. அதுல பிரதமே இக இந்த எட்டு பாதத்துல பிரதமே முதல் அதிகரணத்துல வியன் நீதி உக்தா இந்திரியானாம், இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியானாம் இந்திரியங்களுக்கெல்லாம் வியன் நீதி உக்தா, வியன் நீதி வியன் அதிகரணத்துல சொல்லப்பட்ட நீதி என்னது, அவைகள் எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதே மாதிரியாக இந்திரியங்களும் எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்படுகின்றன. போன பாட்டு சொன்ன மாதிரி அவைகள்லாம் தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, ஆனால் இந்திரியங்களோ சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அதனால
இந்த மாதிரி வியன் நீர் வேத அதிகரணத்தில் சொல்லப்பட்ட நியாயமானது இந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்டது. அது சொல்ற அஷ்டோத்திர அதிகார பிரதமே முதலதிகரணத்துல இந்த எட்டு எட்டு அதிகரணங்கள்ல பிரதமே முதலதிகரணத்துல இந்திரியானாம் வியன் நீதி உத்தா இந்திரியங்களுக்கு வியத அதிகரணத்துல முதல் அதிகரணத்துல சொல்லப்பட்ட நீதியானது இங்கு நிலைநாட்டப்பட்டது. ஒன்னும் அதுக்கப்புறம் சரவே கடைசி அதிகரணம் எட்டாவது அதிகரணம் அதுல என்ன சொல்லப்படுறது எட்டு பேத சிருஷ்டம் எட்டு பேதம் எட்டு என்ன அர்த்தம் பாருங்க நம்ம எல்லாருக்குமே உடம்பு எல்லாருக்கும் உடம்பு இருக்கு எல்லாருக்கும் இந்திரியங்கள் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஒரே மாதிரி யாரா இருக்காளும் ஏதாவது சின்ன விஷயத்துல யாரும் பேதம் இருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறா நம்ம பார்த்துதான் இருக்கும் உடனே பார்த்தோம்னாக்கா சற்றுன்னு பார்த்தாக்கா ஒன் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் சூக்ஷமா பார்த்தாக்கா ஏதாவது ஒரு பேதம் இருக்கும் அதனால வெஷ்டி பேதங்கள் இருக்கு வெஷ்டி தேவதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நான் உதாரணத்துக்கு மனுஷால சொன்னேன் ஆனால் தேவதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு சாவர பரியந்தம் பேதங்கள் எத்தனையோ இருக்கு அந்த வெஷ்டி பேதத்தை நம்ம ஒத்துண்டுதான் போறோம் எல்லாரும் அதை பார்த்துக்கிறோம் வெட்டு பேதம்ன்றது எல்லாரும் ஒத்துண்டுது அது தேவையானது உலகத்துல அது சகஜம் ஒரே மாதிரி மனுஷால் இருக்கிறது இல்லை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதனாலதான் பாருங்க நம்ம பசுமாட்டெல்லாம் பார்க்கிறோம் நமக்கு அடையாளமே தெரிய மாட்டேன்றது ஆனால் ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்றது தானா தன்னுடைய தாயார தாய் பசு கோழியோ அதை தேடி கண்டுபிடிச்சுன்னு போய் எத்தனை பசு இருந்தா என்ன அப்படி கண்டுபிடிச்சு போய் தன்னுடைய தாயோட போய் சேர்ந்து பாவம் நம்ம மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் பேரன் பேத்தினா பிறக்கிறா நாங்க தூக்கிண்டா வரமாட்டேன்ற என் பேரன் அவன் அம்மா குரல் எங்கேயோ கேட்கறது அதை கேட்டுண்டு முட்டி போட்டுன்னு அவகிட்ட போறான் என் பேத்தி வரும் என் பெரிய பொண்ணு வந்து அவ குளிக்க போயிட்டா அந்த இடத்த பார்த்து பார்த்து ஆடுறது என் பொண்ணு பேத்தி காரணம் என்ன தெரியறது எல்லாருக்கும் அந்த மாதிரி தெரியும் பேதம்ன்றது தெரியறது அம்மாவும் பொம்னாட்டி தான் பாட்டியும் பொம்னாட்டி தான் ஆனாலும் கூட அம்மா கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பிடிப்பு அந்த வாத்சல்யம் பிரீத்தி அது மீது வேற யாருக்கும் வரல அதனால பேதம் தெரியறதுன்றது உதாரணம் சொல்ல வரேன் அதனால வெஷ்டி பேதம்ன்றது இருக்கு ஒவ்வொரு வெட்டு ஒவ்வொரு அதையும் இப்படி பார்த்து செய்யணும் அவாவாளுடைய கர்மானுகுணமாக தான் உடம்பு கொடுக்குற திறமா இருக்கு ஒருத்தர் வாட்ட சாட்டமா இருக்க ஒருத்தர் உள்ளியா இருக்க ஒருத்தர் குள்ளமா இருக்க ஒருத்தர் குண்டா இருக்க ஒருத்தர் இதா இருக்க அது மாதிரி மிருகங்கள்லயும் அப்படிதான் அவா அவாவா புண்ணியபாபுரூப கர்மானுகுணமாக இந்த மாதிரி சரீர சிருஷ்டியை பண்ணணும் அந்த வெட்டி பேத சிருஷ்டியில யாரு கர்த்தா அப்படின்னு கேள்வி வரும் அந்த கேள்வி வரைச்ச தேஜோ பண்ணோத்தனீதும் கிடையாது ஏன் இவனே இருக்கட்டமே பிரம்மா தானே சிருஷ்டிகர்த்தா சதுரமுக பிரம்மா அதாவது ஸ்லோகமே அமரகோ சொல்றது அது வந்து சிருஷ்டா பிரஜாபதி வேதாஹ அப்படின்னு சிருஷ்டா பிரஜாபதி வேதாஹ அப்படின்னு வரும் சிருஷ்டா சிருஷ்டிக்கிறவன் அவன்தான் அவனுக்கே பிரஜாபதியின் பேரு அவனே வேதாஹ வேதாஹ அப்படின்னா அதாவது அவனே பிரம்மா எல்லாம் இதுவா இருக்கான் அதே மாதிரி கமலோத்பவன் எத்தனையோ பேர் இருக்கு அதுல சிரஷ்டா அவன் தான் சிருஷ்டிகர்த்தா லோகத்துல பிரசித்தி சிருஷ்டிகர்த்தான்னாக்க சதுர்முக பிரம்மா ரக்ஷணகர்த்தா எம்பெருமான் சம்ஹாரமூர்த்தியோ சிவன் அப்படின்னு சொல்றோம் அதனால அந்த பிரசித்தி இருக்குதோ இல்லையோ அதனால அவனே இருக்கட்டுமே அவனே இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வரும் அவன் அவன் கிடையாது அவன் கேவலம் பிரயோஜிகர்த்தாதான் அவன் அவனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் சதுர்முக அந்தர்யாமி பரமாத்மா இந்த வெட்டு திருச்சியில கர்த்தா இது எங்க சொல்றோம்னாக்கா தேஜோ பண்ணோத்தனீதி தேஜோதிகரணம் வந்திருக்கோ போன பாதத்து ரெண்டாவது பாதம் ரெண்டாவது அதிகரணம் அதுல தேஜஸ் தேஜோதாசியாக ஆபா பிருத்திவி அப்படின்னா எட்டு சூத்திரம்
அதுல சொல்லச்ச அங்க தொகுதி ஜானாதிபதி லிங்காசா அப்படின்னு சூத்திரம் எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். அவன் அது அதுக்கு அந்தராத்மாவா இருந்திருக்கான் அப்படின்னு அங்க சொன்னோம். அதே மாதிரிதான் இங்கேயும் சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனுக்கு அந்தரியாமியா எம்பெருமான் வந்து இந்த வெட்டு திருஷ்டியை பண்றான். அதனால எம்பெருமான் தான் சாட்சாத் கர்த்தா, சாட்சாதா அவன் தான் பண்றான், இவன் எல்லாம் பண்றவன் இல்லை. அதனால தேஜோபண்ணோக்தி நீதியும் திரடயதி திருடீகரிக்கிறார். அந்த நீதி இங்க விஷயம்தான் பேதம், விஷய பேதம் இருக்கு. அது சமட்சி திருஷ்டி விஷயம், இது ஒரு எட்டு திருஷ்டி விஷயம். எட்டு திருஷ்டியில இந்த கர்த்தா யாரு அப்படின்னாக்கா சதுர்முகன். எட்டு திருஷ்டியில முதலில் ஜீவன் யாருனாக்கா சதுர்முகன். அந்த சதுர்முகனுக்கு அந்தரியாமியா எழுந்துள்ளி எம்பெருமான் எட்டு திருஷ்டியை பண்ணிருக்கிறான் அப்படின்றது இந்த சங்கியாமூர்த்தி கிளத்தவியம் நடப்போறது அதுல சொல்றது அது. அதுக்கப்புறம் சங்கியா மானாதி சிந்தாஸ்வதி. சங்கியா என்ன? இந்திரியங்களுடைய சங்கியா எத்தனை? மானம் பிரமாணம், பிரமாணம் என்ன பரிமாணம், அதனுடைய அளவு என்ன? அணுவா விபுவா அப்படின்னு இந்த பாகத்துல மூணாவது அதிகாரம், சங்கியோ ரெண்டாவது அதிகாரம் இது சொல்றது. ஆதிசத்தினால பிராணம் முக்கிய பிராணம் பத்தி, அவைகளை ஜோதிராஜ் அதிஷ்டானம், அவைகள்லாம் இந்திரியங்கள்லாம் அதிஷ்டானம் எது அப்படின்லாம் கேள்விலாம் கேட்டுண்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல போறேன். அந்த சிந்தாஸ்வதி, அந்த சிந்தைகள் விசாரங்கள்ல கூட ததுபகித உபாசனாத்தியை அவைகளோட சேர்ந்தது. அதாவது இந்த இந்திரியங்களுடைய சங்கை எவ்வளவு பயனுள்ளோம் அதை காமிக்க போறோம் அடுத்த அதிகரணத்துல, ரெண்டாவது அதிகரணத்துல சங்கையை சொல்ல போறோம். அது ஒரு பிரம்ம வித்தியில வரும், அதோட சேர்ந்துதான் அந்த பிரம்ம வித்தியை உபாசிக்கணும். அந்த உபாசனாத்தியை உபாசனம் இவைகள்னால அதை தெரிஞ்சுக்கணும். அந்த உபனிடத்துலாம் இருக்கோல்லையோ அவைகள்லாம் சொல்றது அது. அந்த உபாசனங்களை கொண்டு நாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அது. அதனால அது வந்து சபலமா தான் இருக்காது, அது நிஷ்பலம் இல்லை. நிஷ்பிரயோஜனமா சூத்திரக்காரர் எதையும் பண்ணவே மாட்டேறது. அந்த சிந்தைகள்லாம் கூட அந்தந்த அந்தந்த இது இந்திரியங்களுடைய எண்ணிக்கை, இந்திரியங்களுடைய அனுத்துவம், இவைகளோடு சேர்ந்த உபாசனம் அப்படி பார்க்கணும் அது. அதனால் அந்த ஞானம் வர்றது கூட இதை மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு சமாதானம். அடுத்த சமாதானம் பிராணாதித்யா பிரமாதா, முக்கிய பிராணன். அதே மாதிரி ஆதிசப்தத்தினால புத்தி மனசு இந்திரியம் தேகம் இவைகளை காட்டிடும். பிராணாதித்யா பிரமாதா, இந்த ஞாதாவாக இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே ஜீவாத்மா, அவன் பிரதக்கு, அவன் தனியா இருக்கான், அவன் விலட்சணமானவன். அவைகள் வேற, அவைகள்லாம் இவனுக்கு உபகரணமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் மாத்திரம் அப்படி இல்லை. ஜீவாத்மா அந்த பிராணன் இல்லை, ஜீவாத்மா இந்த பிராணனை காட்டிலும் விலட்சணமானவன், அது மாதிரி தேகத்தை காட்டிலும் விலட்சணமானவன், புத்தியை காட்டிலும் விலட்சணமானவன், இந்திரியங்களை காட்டிலும் விலட்சணமானவன், மனசை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படிங்கிறதெல்லாம் பூர்வகாண்டம், அதாவது கர்மகாண்டத்திலே விசாரம் பண்ணிட்டார், மீமாம்சையாலே ஸ்தாபிச்சிருக்கார். இந்திரியங்களை காட்டிலும் விலட்சணம், புத்தியை காட்டிலும் விலட்சணம், மனசை காட்டிலும் விலட்சணம், அதெல்லாம் அங்கேயே சொல்லிருக்கார். பூர்வகாண்டத்திலேயே விசாரம் பண்ணிட்டார், மீமாம்சையாலே விசாரம் பண்ணிருக்கார். அவ விசாரம் பண்ணிருக்கிறதுனால அந்த கணக்குல தான் போகணும், அதனால இங்க சொல்ல வேண்டாம். ஆனாலும் கூட இந்த உபாசனங்களை சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ உபநிடத்துக்கள், அவ சொன்னதோ கர்ம பலத்தை அனுபவிக்கிறத வச்சிருந்து அதுக்கோசம் அவ சொல்லிட்டு போனான். நாமளோ அப்படி சொல்லல, நாம சொல்றது எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த உபாசனம், உபாசனம் பண்றவன் ஜீவன், அந்த ஜீவனுக்கு இவ பாருங்க அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம், அதுல பிராணனை நம்ம அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும். அதே அவன் சொல்றான் இல்லையோ பூரமீமாம்சகன், சொர்க்கத்துக்கெல்லாம் அதெல்லாம் அடக்க வேண்டாம், யாகம் பண்ணிட்டியா நேராக போய் அங்கேயும் சுகம்தான், சுகத்தை அனுபவி, உடம்பை வச்சு அனுபவி, இந்த ஆத்மா தனியா போகும், அங்க போய் தனி உடம்பு கிடைக்கும்,
அந்த உடம்பை வச்சு நீ அனுபவித்த அப்படின்னு அவன் சொல்லுவான். அவ்வளவுதான் அவனுக்கு. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எப்படி அப்படின்னாக்கா, இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மாவானவன் இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி எல்லாத்தையும் அடக்கி அஷ்டாங்க யோகத்தை பிராணாயாமம் எல்லாம் பண்ணணும். அது சொல்றோம் இல்லையா, அது அனைத்து சொல்றேன். அஷ்டாங்க யோகம், தாரணம், நியமம், பிராணாயாமம், அதெல்லாம் சமாதி எல்லாம் எட்டு சொல்றோம். அந்த எட்டு பண்ணறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் யம, நியம, பிராணாயாம, தாரண, இப்படி வரிசையா சொல்றது. எட்டு சொல்றா விஷ்ணு புராணத்திலாம் இதெல்லாம் விளக்கி சொல்றா. சராசரர் மைத்திரியருக்கு சொல்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தை பண்ணணும் உபாசனத்துக்கோசரம், அதாவது பிரம்மத்தை அடையறதுக்கு. அப்போ இவைகளை காற்று நாம விலட்சணமானவன் ஞானம் வரணும். அந்த ஞானம் வரணுன்றதுக்கு தான் இங்க விசாரம். அங்க அது சொல்றக்கலாமே என்ன, அது கிடையாது. பொதுவா பிராணன் எது, இந்திரியம் எது, அவைகள்லாம் உற்பத்தி ஆறுது, பரமாத்மாக்கு உற்பத்தி ஆகுது, ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை, அவன் நிச்சயமா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதுக்கு அனுகுணமான பிரவர்த்தி நமக்கு இருக்கும். இல்லாத போனா விபரீதமான பிரவர்த்தி வந்துடும், அது வரக்கூடாது. அதனால பிரமாதா பிரதகிதி, பிரமாதாவா இருக்கிறவன், அதாவது அஜீவாத்மாவா இருக்கிறவன் பிரதக்கு தனியா இருக்கான், விலட்சணமா இருக்கான் இருப்போம் அப்படின்னுட்டு விசதீகரிச்சும் அப்படி. இதை நமக்கு விசதமா சொல்லணுமா, அதுக்கோசரம்தான் ஏஷ பாதக இந்த நாலாவது பாதம் பிராணபாதம்னு பேரு. பிராணபாதம் முதல் பாதம் ஸ்மிருதி பாதம், ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம், மூணாவது பாதம் வியத் பாதம், நாலாவது பாதமோ பிராணபாதம் பேரு. ஏன்னா இந்திரியங்களை பத்தி பிராணனை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது. அதனால இந்த பாதமானது பிராணபாதமானது இந்த பிராணனை காற்றிலும் மனசை காட்டிலும் இந்திரியத்தை காட்டிலும் தேகத்தை காட்டிலும் புத்தியை காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரமும் இங்க விசாரம் பண்ணப்படப்போது அப்படிங்கிறதானது இந்த ஸ்லோகத்தினால இங்க சொல்லப்பட்ட அதிகாரங்கள் எட்டு அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. அஷ்டாவத்ர அதிகாராக பிரதம இகவையன் நீதி ருக்தேந்திரியானாம் தேஜோபண்ணோக்த நீதி திரடயதி சரமே வெட்டிவேத சிருஷ்டோ சங்கியா மானாதி சிந்தா ஸ்வபி ததுபஹிதோ பாதனாத்யை பலம் ஸ்யாத் பிராணாதித்யா பிரமாத பிரதகதி விசதி கர்த்துமப்யேஷ பாத கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.